மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னைக்கு சப்ஜெக்ட் ஒரு நெகட்டிவாகவே எடுத்துக்கலாம். எப்போது கெடுதல் நடக்கும்? எல்லாமே நல்லதாக சொல்லும் போது எப்போது கெடுதல் நடக்கும்? கெடுதல் என்பது என்ன? ஒருவருக்கு கடன், ஒருவருக்கு நோய், ஒருவருக்கு எதிரி, மனக்குழப்பம், மன அழுத்தம், அதை எப்படி எடுத்துக்கலாம்? எப்போது கெடுதல் நடக்கும்? இப்போ இதெல்லாம் வந்து நடத்தணுன்றதுனால தான் அழிக்காமே ஒரு ஹிண்ட்டாகவே வச்சுருக்கிறேன். எப்போது கெடுதல் நடக்கும், அந்த கெடுதல் நடக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகளை எப்படிங்க ஐயா அறிவது? அப்போ அதையும் தசாபக்தி பேசிக்கலே இன்றைக்கி நடத்திடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு உயர்நிலையாக சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர் வந்து அதில் சார அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நட்சத்திரங்கள் சாரங்கள் எல்லாம் கேந்த இதுக்கு தான், கோட்சாரத்துக்கு தான், தூர அமைப்பை கணக்கிடுவதற்காகத்தான் நட்சத்திரங்கள் இதாகுது அப்படின்றதையும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எப்போது கெடுதல் நடக்கும்? இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் மரணம், தற்கொலை, விபத்து, கடன், மனநலம், உடல் நலம், மன அழுத்தம், உறவினர் இழப்பு, புத்திர சோகம், சகோதர விரயம், இந்த மாதிரியான அமைப்புகள்லையும் எப்போது கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்க வேண்டிய சில அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது. அப்போ இன்றைய வகுப்பு ஒரு நெகட்டிவ் வகுப்பு தான். ஆனால் நெகட்டிவ் என்பதும் ஒரு நிலையில் வாழ்க்கையில் இருக்குதானே செய்யுது. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருந்துடுறதில்லை. எப்போதும் சந்தோஷமாக இருப்பவர்களுக்கும் ஒரு நிலையில் சோகங்கள், துன்பங்கள் வரத்தான் செய்கின்றன. இப்போ இந்த இடத்துல மரணத்தின் வகை, துர்மரணம், தற்கொலை, விபத்து, இது போன்ற அமைப்புகளில் வருது. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த நேயர் கேட்டிருந்த மாதிரி, வேதகிரி கண்ணப்பன் கேட்டிருந்த மாதிரி, கேந்திராதிபதி, கோணாதிபதி, அதில் மாரகாதிபதி, அட்டமாதிபதி, கேந்திர மாரக, கேந்திர மாரக, கோணர் நல்லது செய்வார்னு வந்துடுது. அந்த கோணரும் வந்து பாபராக சுபராக வரும்போது அந்த பாதகாதிபதி வரும். கேந்திர மாரக பாதக அஷ்டம அதிபதி தசாபுக்தி. கேந்திராதிபதி தசாபக்தி, மாரகாதிபதி தசாபக்தி, பாதகாதிபதி தசாபக்தி, அஷ்டமாதிபதி தசாபக்தி, இந்த மாதிரியான அமைப்புகளில் இது வந்து கிரகங்களுடைய ஆதிபத்திய அமைப்புகளில் நடக்குது. இந்த இடத்துல கேந்திர ஆதிபத்தியம், மாரக ஆதிபத்தியம். அன்பு மாணவர்களே, ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். ஆதிபத்தியம், காரகத்துவம், ஆதிபத்தியம், காரகம், இதுதான் வந்து அப்படியே தசாபக்தி அமைப்புகளில் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் எடுக்க முடியும். கேந்திர, இது வந்து மரணம், நோய் மரணம்னு கூட எடுத்துக்கலாம். ஆஸ்பத்திரியில் மரணம், நோய் மரணம். இப்போது நான் சொல்லியிருப்பது எல்லாம் ஆதிபத்தியம். சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். எப்போது கெடுதல் நடக்கும்? ஆதிபத்தியம் காரகங்களுக்குள்ளேயே அத்தனையும் ஒளிந்திருக்கின்றன. கேந்திர ஆதிபத்தியம், கேந்திராதிபதி, மாரக அதிபதி, பாதக அதிபதி, அஷ்டம அதிபதி, இந்த அத்தனை ஆதிபத்தியங்களுக்குள் கேந்திர ஆதிபத்தியம் என்பது என்ன? மேஷ லக்னத்திற்கு, மேஷ லக்னத்திற்கு இந்த இடத்துல சுக்கிரன் இப்படி இருந்து இங்கே எட்டாம் பாவகம் சனியால் பார்க்கப்பட்டு, எட்டாம் பாவகம் சனியால் அதை விட கும்பத்திலிருந்து சனி பார்த்தாரேயானால் மிகப்பெரிய கெடுபலன்கள் இருக்கும். எப்போது கொள்வார் அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல மேஷ லக்னத்திற்கு சனி இந்த 11 இடத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, சனி இங்கிருந்து அவர் தன்னுடைய 10 பார்வையால் இதை பார்த்து, சுக்கிரன் இங்கே இருக்கின்ற நிலைமையில், சுக்கிரன் இங்கே 2 விட 7 போட்டுடுறேன்,
ஒரு நுணுக்கமான அமைப்புகளை போடுகிறேன். இப்போ பாருங்க, மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் இங்கே ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்க, லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்து இங்கே ராகுவோடு இணைந்திருக்க, சனியின் பார்வையில் இருக்க, இவருக்கு மரணம் என்பது அற்பாயுள் அமைப்புகளில் வரும். இந்த அமைப்பை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடத்துல குருவை நான் வேறு இடத்துல போட்டுறேன். குரு லக்னத்தை பார்த்தார்னா இந்த இடத்துல ஆயுளை நீட்டிப்பார். இது ஆயுளுக்கான ஒரு அமைப்பு. இந்த இடத்த பார்த்தா சனி செவ்வாய், சனியை பார்க்க, இந்த செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி கடுமையாக லக்னத்தை பார்க்க, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாரக பாதக ஸ்தானங்களை எப்படி பொருத்தி பார்ப்பது, எப்போது கெடுதல் நடக்கும். இந்த இடத்துல குருவை எங்கே வேணால் போட்டுறோம்னா குருவை இங்கே போட்டலாம். இப்போ இந்த இடத்துல குருவால் எந்த இடத்திலும் அவர் சுபத்துவப்படவில்லை அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கங்க. லக்னம் அல்லது லக்னாதிபதி சுபத்துவப்படவில்லை, இங்கே மாரகாதிபதி. இந்த இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி இந்த மூவரும் மரணத்தை தடக்கூடியவர்களாக வருவார்கள். இவர் இந்த இடத்துல பாதகாதிபதியாக செயல்படுவார். இயல்பான பாதகாதிபதியாக வக்கரம் இல்லாத நிலைமையில், வக்கரம் இல்லாத நிலைமையில் வக்கரமான செயல்பட மாட்டார். வக்கரம் இல்லாத நிலைமைகளில் இந்த இடத்துல செயல்படுவார். பொதுவாக பாதகாதிபதி சுபத்துவத்தை அடையக்கூடாது. இந்த இடத்துல அவர் 11 அதிபதியாக, பாதகாதிபதியாக இல்லை என்றாலும் கூட மாரக அமைப்புகள் மற்ற அமைப்புகள் எல்லாவற்றுக்கும் செவ்வாய் பார்ப்பது ஒரு இடத்துல தீயது. எந்த இடத்துல எந்த விதியை பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு ஆண். இந்த ஆணுக்கு வயது சர்வ நிச்சயமாக 37 வயதிற்கு உள்ளாக, ராகுதசை செவ்வாய் பக்தி, செவ்வாதச ராகுபக்தி அல்லது ராகுதச செவ்வாபக்தியில் தான் ராகு, தூரத்தை பொறுத்து தான் சொல்கிறேன், எதுலன்றதை நம்ம தூரத்தை பொறுத்து கணக்கிடலாம். ஆக இவருக்கு என்ன அமைப்பில் பார்த்தாலும் ஏழாம் இடம் இங்கே எந்த இடத்துலையும் பாதிக்கப்படல, சுக்கரனும் பாதிக்கப்படலை. சுக்கரனுக்கு சனி இல்லை, அதாவது சக்கரன் தான், சுக்கரன் தான் சனி அமைப்பில் இருக்கிறார். சுக்கரன் தான் ஏழாம் அதிபதியாக இருக்கிறார். இங்கே சனி சுக்கரனை பார்க்கல, செவ்வாய் சுக்கரனை பார்க்கல, ரெண்டாம் இடத்துல ராகு இல்லாமல் கேது தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு கல்யாணம் கண்டிப்பாகும். 12 இடமும் ஓரளவுக்கு நன்றாக இருப்பதால் தாம்பத்திய சுகத்தை அவர் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கின்ற காரணத்திற்காக எப்போது கெடுதல் நடக்கும். ஒருவேளை சுக்கரன் இங்கே இருந்தார், கல்யாணம் நடக்கிறது கஷ்டம், சந்திரன் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருந்தார், கல்யாணம் நடக்காமலே இவர் இறந்து போயிடுவார். ஒருவேளை இப்படி சுக்கிரன் அமர்ந்திருந்தார், அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறாரு, சனியின் பார்வையில் இருக்கிறாரு, கண்டிப்பாக இவருக்கு திருமணம் நடக்கவே நடக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாரு. 4 இடத்துல சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறார். பலன்கள் எப்படி அப்படியே துள்ளிக்கிட்டு வருது பாருங்க. இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் கெட்டு போகலை. இந்த மாதிரி ஜாதகங்கள் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக ஆய்வு உங்களுடைய நாலேஜ் கூட வந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்க, சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறார், ஏழாம் பாவகம் கெட்டு போகலை. லக்ன பாவகம் கெட்டு போயிருக்கிறது, 2 பாவகம் கெட்டு போயிருக்கிறது, 5 பாவகம் கெட்டு போயிருக்கிறது, எல்லாம் கெட்டு போயிருக்கிறது. ஆனால் 7 பாவகம் சுத்தமாக இருக்கிறது. 7 பாவகாதிபதி பாவத்துவ அமைப்பில் இல்லை. அப்போ சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே, அது எந்த அமைப்பு, ராகுதசை சுக்கர புக்தியாக இருக்கலாம். ராகுதசையில் சுக்கர புக்தியில் இந்த இடத்துல என்ன நடக்கும், ராகுதசை சுக்கர புக்தியில் லேட்டாக கூட தாமதமாக கூட 7 அதிபதியாகிய சுக்கிரன் தாம்பத்தியத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக திக்பலமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 30 வயசுக்கு பிறகு இவருக்கு கல்யாணத்தை நடத்துவார். சுக்கிரன் புக்தியில் கல்யாணம் நடந்து சூரியன் சந்திரன் ஜெவ்வா புக்தியில் அவர் ஐயா இறந்து போவார். சரி, இப்போ இது வந்து ஒரு மாடல் ஜாதகம், ஒரு ஆணின் ஜாதகம்னா இந்த ஜாதகத்தை இவரை மணக்கக்கூடிய பெண்ணின் அமைப்பு எப்படி இருக்கும். ஒரு புத்திர சோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம். இப்போ இந்த இடத்துல சந்திரன், இப்போ இவருக்கு 37 வயசுனா தகப்பனுக்கு ஒரு 60 வயசு வரும் இல்லையா, 60-67 வயசுன்னு வச்சுக்கலாம், 60-65 வயசு. இப்போ இந்த இடத்துல எப்படின்னு பார்த்தோம்னா, இவரும் வந்து ஒரு மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதாக வச்சுக்கலாம். மகம் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம், கேது
ஒரு 6 வருஷம், சுக்கிரன் 26, சூரியன் 32, சந்திரன் 42, சந்திரன் செவ்வாய் 49, 67 வயசுக்கு பிறகு இந்த ஜாதகருக்கு குருதசை வருது. இந்த ஜாதகருக்கு குருவின் தசையில் நீச்ச குரு இந்த இடத்துல பலவீனமாக இருக்கக்கூடிய குருவின் தசையில் இந்த ஜாதகருக்கு குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் ஐந்தாம் அதிபதி பலவீனமாக இருந்தும், அன்பு மாணவர்களே, ஆதிபத்திய காரகத்துவங்களை எப்படி தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு மரணம் எப்படி சோகத்தை தரும், என்னுடைய ஜாதகத்தையே சகோதர விரயத்துக்கு திருப்பி திருப்பி போரடிச்சு போச்சு. இருந்தாலும் அதை இன்னொரு இது கூட சொல்கிறேன். இப்போ முதல்ல ஒரு 37 வயதில் இறக்கப் போகின்ற ஒரு ஜாதகர் சுக்கரதசை ராகுதசை செவ்வாபக்தியில் இறந்துருவார்னு போட்டாச்சு. அந்த பெண் மனைவியுடைய ஜாதகம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும்னு போட்டாச்சு. 37 வயசில் அவர் இறக்கணும், 37 வயசாக இருக்கலாம், 35 வயசுன்னு 36 வயசுன்னு வச்சுக்கோங்க. 36 வயசில் அவர் இறக்கணும்னு சொன்னால் அவருடைய தந்தைக்கு கிட்டத்தட்ட 60 வயதிற்கு மேலாகி இருக்க வேண்டும், 60 வயதிற்கு மேலாக ஆகியிருக்க வேண்டும். அப்போ சரி, இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா கேது ஒருவேளை மகம் நட்சத்திரத்தில் இவர் பிறந்துட்டார். மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற இந்த அமைப்பில் குரு தசையில் மரணம் நடக்கும். குரு தசையில் மரணம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, குரு தசையில் மரணம் நடக்கும்.